கொரோனாவை ஒழிக்க ஒன்றுபடுவோம் என்று கூறிய பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு இணங்க ஏப்ரல் 5 தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணிக்கு 9 நிமிடங்கள் இந்திய மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மின்விளக்குகளை அணைத்து அகல் விளக்கு, மெழுகுவத்தி, டார்ச் லைட் மற்றும் செல்போன் மூலம் ஒளியினை ஏற்றி கொரோனா எனும் இருளை போக்குவோம் என வீடியோ மூலம் மக்களுக்கு செய்தி வழங்கினார். மேலும் அவர் கூறுகையில், தற்போது கொரோனா வைரஸ் தொற்று திசையெங்கும் பரப்பி வரும் இருளுக்கு எதிராக வெளிச்சம் மற்றும் நம்பிக்கையை நோக்கி நாம் முன்னேற வேண்டும் எனவும், கொரோனாவினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு சோர்வை விலக்கி நம்பிக்கையூட்டும் வகையில் இந்த ஒளியின் வலிமையின் மூலம் எடுத்துக்காட்டுவோம் என கூறியிருந்தார். ஒரு மாபெரும் சக்தியை கொரோனாவுக்கு எதிராக உருவாக்க அனைவரும் ஒன்றுபடுவோம் எனவும், நாம் 130 கோடி இந்தியர்களும் ஒன்றிணைந்து உறுதியேற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அந்த வகையில் இந்தியா முழுவதும் பிரதமரின் வேண்டுகோளுக்கு இணங்க மக்கள் அனைவரும் அவரவர் இல்லங்களில் அனைத்து திசைகளிலும் ஒளிவிளக்கினை ஏற்றி வைத்தனர். ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதத்தில் நடைபெறும் தீப திருநாளில் இதுபோன்று தீபங்கள் ஏற்றுவது வழக்கம். அந்த நிகழ்வை நினைவு கூறும் வகையில் இந்தியாவின் ஒரு பகுதியான புதுச்சேரியில் நகரப்பகுதிகள் மட்டுமல்லாமல் நகரை சுற்றியுள்ள முதலியார்பேட்டை, அரியாங்குப்பம், ரெட்டியார்பாளையம், வில்லியனூர், லாஸ்பேட்டை, காலாப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் இரவு 9 மணிக்கு 9 நிமிடங்கள் மின்விளக்குகளை அணைத்து ஒளிவிளக்கான அகல் விளக்கு, மெழுகுவத்தி, டார்ச் லைட், செல்போன் டார்ச் மூலம் ஒளி ஏற்றி நின்று கொரோனாவிற்கு எதிரான போரினை விளக்கேற்றி ஆன்மீக வழியில் எதிர்கொண்டனர். அனைத்து சமுதாயினரும் இணைந்து இந்தியர்கள் என்பதை உறுதி செய்யும் வகையில் ஒன்றுபட்டு ஒளியினை ஏற்றி கொரோனா என்னும் இருளை போக்கியது வரவேற்கத்தக்கது. புதுவை மாநிலம் முழுவதும் புதுவை மாநிலத்தில் வசிக்கின்ற அத்தனை தரப்பட்ட மக்களும் இன்றைக்கு 9 மணி முதல் 9:30 வரை இன்றைக்கு தங்கள் வீடுகளில் உள்ள விளக்குகளை அணைத்து தீப ஒளி ஏற்றி மக்கள் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வேண்டுகோளுக்காக இன்றைக்கு புதுவையில் வாழ்கின்ற அத்தனை மக்களும் தங்களுடைய கொரோனா நோயை ஒழிப்பதற்காக தங்களுடைய இல்லங்களிலே விளக்கு தீபம் ஏற்றி இன்றைக்கு பிரார்த்தனை செய்து கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு புதுவை மாநிலம் மட்டுமல்லாது இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலங்களும் இந்த விளக்கு வழிபாடு சிறந்த முறையில் செயல்பட்டு கொண்டு வருகிறது. ஆக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய எண்ணங்களை ஈடேற்றுகின்ற வகையிலே மிக விரைவில் இந்த நோய் அடியோடு ஒழிக்கப்பட்டு இந்திய கட்டத்திலே உலக நாடுகளுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் என்பது எவ்வித ஐயமில்லை என்பதை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.